ஹாய், வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? கப்பல் கடல்ல வர்ற பல பதிவுகளை நாங்க பாத்திருப்போம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற வேலைகளை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வர்றது குறைவு. அந்த மாதிரி வேலைகளை பற்றி தான் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது, பொருட்களை கொண்டு போற வர்த்தக கப்பல்களில் வேலையின் அடிப்படையில் மூன்று டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து டெக் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து கேட்டரிங் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து என்ஜின் டிபார்ட்மெண்ட். என்ஜின் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இயந்திரங்களை 24 மணி நேரம் கண்காணிப்பதற்கும் அதுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பதை அடிப்படையாக கொண்டு அதில் உள்ள ஒவ்வொருவருடைய வேலைகளையும் பெற்றுத்தான் கடந்த பதிவுல பாத்துறாங்க. அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு சும்மா போகாமல் ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. அந்த பதிவோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு கேட்டரிங் மற்றும் டெக் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கப்பல்ல வேலை செய்யற நான் வாக்கிசன். கப்பல் பற்றிய விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வாரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கப்பல் பற்றிய விடயங்கள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில ரெண்டு அல்லது மூன்று பேர் வேலை செய்யலாம். ஒரு ஆள் வந்து சீஃப் குக், அவருக்கு உதவியாக வந்து ஸ்டுவர்ட். சீஃப் குக் சீஃப் குக்களுடைய பிரதான வேலை கப்பல்ல வேலை செய்வர்களுடைய மூன்று வேலை உணவுகளை தயாரிக்கிறது. அது தவிர நாட்கணக்கில் கடல் பயணங்கள் செய்வதால் அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஓட செய்து எடுக்கிறது, வந்த உணவுப் பொருட்களை பழுதுபடாமல் பாவிக்கிறதான் இவருடைய பிரதான வேலையாக இருக்கும். இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், அதே நேரம் மாலையில் 3 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். ஸ்டுவர்ட். ஸ்டுவர்ட்டுடைய பிரதான வேலை சாப்பாடு செய்வதற்கு உதவியாக இருப்பார். செய்த சாப்பாடுகளை பரிமாறுவார், பாத்திரங்களை கழுவுறது போன்ற வேலைகளாக இருக்கும். அது தவிர சீனியர் ஆபீசர்ஸ் உடைய தங்குற அறைகளையும் சுத்தம் செய்யக்கூடியவராக இருப்பார். இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில 5 மணியிலிருந்து 12 மணி காண, மாலையிலையும் 3 மணியிலிருந்து 7 மணி காண. அடுத்தது வந்து டெக் அல்லது நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த டெக் டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பலை ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு அதுக்கான பாதையில் பாதுகாப்பாக கொண்டு போறது, கொண்டு போன பொருட்களை ஏற்றி இறக்குறதுக்கும், கப்பல்கிட்ட டெக் என்று சொல்லப்படக்கூடிய மேல்தளத்தையும் அக்கமெண்டேஷனையும் சுத்தம் செய்து அதுக்கான பராமரிப்புகளை வழங்குறதுக்கும் தான் இந்த டெக் டீம் இருக்குது. இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் வேலை செய்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன், சீஃப் ஆபிசர், செகண்ட் ஆபிசர், தேர்ட் ஆபிசர், டெக் கேடட். அவர்களுக்கு உதவியாக வந்து போசன், பம்மன், 3 ஏபிள் சீமன்ஸ், 2 ஓர்டினரி சீமன்ஸ் இருப்பார்கள். இவர்கள் ஒவ்வொருடைய வேலையும் தனித்தனியே பார்த்துருவோம். ஓர்டினரி சீமன் இவருடைய பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா, கப்பலுடைய வேலை சேவைகள் தங்குகின்ற அக்கமெண்டேஷனை சுத்தம் செய்கிறது, பொருட்களை ஏற்றி இருக்கக்கூடிய கார்கோ ஆபரேஷனுக்கு உதவியாக இருப்பார். அதே தவிர இவருக்கு அடுத்த பதவியான ஏபி வேலைக்கும் படிப்பக்கூடியவராக இருப்பார். இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில 8 மணியிலிருந்து மாலையில 5 மணி வரைக்கும். ஏபிள் சீமன் கப்பலோட அளவையும் தேவையும் பொறுத்து 3 to 5 பேர் வரைக்கும் இந்த இடங்களில் இருக்க முடியும். இவர்களுடைய பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா கப்பலின் மேலத்தளத்தை சுத்தம் செய்யறது, வர்ணம் பூசுறது, அதுக்கு தேவையான பராமரிப்பு வேலைகளை பார்க்கறதா தான் இருக்கும். அது தவிர கப்பல் பயணத்தின் போது பொருட்களை ஏற்றி இறக்கும் போது கடமை அதிகாரிகளுக்கு உதவியாக இருப்பார்கள். இவர்களுடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா 3 பேரும் 8-8 மணித்தியாலங்களாக சுழற்சி முறையில் வேலை செய்வார்கள். பம்மன் இந்த பம்மன் என்ற பதவி வந்து டேங்கர் வகை கப்பலில் மட்டும்தான் இருக்குது. இவருடைய பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா எண்ணெய்களை ஏற்றி இறக்குறதுக்கு சீஃப் ஆபிசருக்கு உதவியாக இருப்பார். அது தவிர கார்கோ பம்ப் மற்றும் அது சம்பந்தமான வால்வுகள், குழாய்கள் போன்றவற்றை சுத்தம் செய்து பராமரிப்பு வேலைகளையும் செய்யக்கூடியவராக இருப்பார். இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா எண்ணெய்களை ஏற்றி இறக்குற நேரம் முழு நேர கடமையில் இருப்பார். மற்ற நேரங்களில் வந்து காலையில் 8 மணியிலிருந்து 5 மணி காண இருக்கும். போசன் இவருடைய பிரதான வேலை கப்பலுடைய மேல்தளம் என்று சொல்லக்கூடிய டெக்ல வேலை செய்கிறவர்களுக்கு பொறுப்பாக இருப்பார். அதாவது தினமும் சீப் மேட்டிடம் இருக்கிற வேலைகளை டெக்ல வேலை செய்கிறவர்களுக்கு பிரித்து கொடுத்து அதை கண்காணிக்கிற ஒரு வேலை. நேரடியாக சொல்லணுமெண்டா கட்டிட வேலை செய்கிற ஒரு பாஸ் மாதிரி தான் இவர் இருப்பார். அது தவிர கப்பல் துறைமுகத்தை கொண்டு செல்லும் போதும் அல்லது வெளியே வரும்போதும் உதவியாக இருப்பார். இவருடைய வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். டெக் கேடட் டெக்கடேட் என்பவர் தேர்ட் ஆபிசர் பதவிக்காக பயிற்சி பெறுபவராக இருப்பார். இவர் கூடுதலாக சீப் ஆபிசரோட கடமை நேரமான காலையிலையும் மாலையிலையும் 4 மணியிலிருந்து 8 மணி காண இவருடைய வேலை நேரம் இருக்கும். தேர்ட் ஆபிசர் இவருடைய பிரதான வேலை பார்த்தீங்கன்னா உயிர்காக்கும் உபகரணங்கள், தீயணைப்பு உபகரணங்களை பராமரிப்பதற்கு அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் வேலைக்கும் பொறுப்பானவராக இருப்பார். இவரோட வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா கடல் பயணத்தில நேரம் காலையிலையும் மாலையிலையும் 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், அதே நேரம் துறைமுகத்துக்குள்ள பொருட்களை ஏற்றி இறக்குற நேரம் காலையிலையும் மாலையிலையும் 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும்,
ஒரு பொறுப்பதிகாரிக்குரிய கடமையை செய்வார். செகண்ட் ஆபீசர், இவரோட பிரதான வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலை ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்கான வரைபடங்கள், வழிகளை தயார் செய்வது, அதை பராமரிக்கிறதான் இவருடைய பிரதான வேலையாக இருக்கும். அது தவிர பாத்தீங்கன்னா கப்பலினுடைய வைத்தியர் என்று கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பலுடைய முதலுதவி பொருட்கள் மருந்துகளை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இவர் இருப்பார். கப்பலுக்கென்று வேறையாக வைத்தியர்கள் கிடையாது. அதே நேரம் இவருக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருப்பார். இவருடைய கடமை நேரம் கடல் பயணத்தின் போது காலையிலையும் மாலையிலையும் 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும், இதே நேரம் துறைமுகத்துக்குள்ள பொருட்களை ஏத்தி இருக்கிற நேரம் 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இவருடைய கடமை நேரம் இருக்கும். சீஃப் ஆபிசர், இவருடைய பிரதான வேலை டெக் அண்ட் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பர்வைசிங் ஆபிசராக இருப்பார். அதாவது வேலைகளை திட்டமிடுவது, அதை நடைமுறைப்படுத்துவது போன்ற வேலைகளாக இருக்கும். அதே தவிர கப்பலில் பொருட்களை ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு கார்கோ ஆபரேஷனுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரியாகவும் இருப்பார். கப்பலுக்கான சேஃப்டி ஆபிசரும் இவர் தான். இவருடைய கடமை நேரத்தை பாத்தீங்கன்னா கப்பல் பயணத்துல போது 4 மணிலிருந்து 8 மணிக்கான நேவிகேஷன் பிரிட்ஜுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரியா எடுப்பார். அதே நேரம் பொருட்களை ஏற்றி இறக்குற அந்த கார்கோ ஆபரேஷன்ல முழு நேரமாக இவர் தான் கடமையில இருப்பார். கேப்டன், சும்மா பேரை கேட்டாலே அதிரதுல, அது கேட்டா போலதான் முழு கப்பலுக்குமே பொறுப்பாளராக இவர் இருப்பார். ஓவரால் கமாண்ட், கப்பல்லிருந்து கப்பல் நிறுவனத்துக்கான தொலைத்தொடர்பு மேற்கொள்வது இந்த கேப்டனா தான் இருப்பார். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி ஆபிசரும் கேப்டன் தான். இப்படி 3 டிபார்ட்மெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் நாங்க ஒரு சுமூகமான கடற்பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த கப்பல் வேலைகள் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஓல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும்.